அப்பாவா, அங்க மட்டும் போகும்போது ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு ஆஸ்திரேலியா தன்னோட நாட்டு குடும்பங்களுக்கு எச்சரிக்கை அறிவிப்பை விடுத்திருக்காங்களாம். குறிப்பா இந்த மாதிரியான எச்சரிக்கை அறிவிப்புகள்லாம் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக் போன்ற நாடுகளுக்கு சுற்றுலா பயணிகளாக வரவங்களுக்கு அந்தந்த நாடுகள் இப்படி எச்சரிக்கை விடுக்கிறது வழக்கமா இருந்துட்டு வந்தது. ஆனா இப்போ இந்த லிஸ்ட்ல இந்தியாவும் சேர்ந்திருக்கு. சட்டப்பிரிவு 370 ரத்து, புதிய திருத்தப்பட்ட குடியுரிமை சட்டம்னு அடுத்தடுத்து இந்தியாவில போராட்டங்களும் வன்முறைகளும் தலைவிரிச்சு ஆடுறதால அயல் நாடுகள் எல்லாம் தங்களோட குடிமக்களுக்கு இந்தியாவுக்கு மட்டும் போகாதீங்கப்பா அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்தியாவோட குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டங்கள் நடந்துட்டு வர நிலையில தங்கள் நாட்டு குடிமக்களுக்கு அமெரிக்கா, பிரிட்டன், சிங்கப்பூர், கனடா மற்றும் இஸ்ரேல் போன்ற நாடுகள் எச்சரிக்கையா இருக்கும்படி அறிவுறுத்திருக்காங்க. குறிப்பா இந்தியாவில இருக்கக்கூடிய வடகிழக்கு நாடுகளுக்கு போறதா இருந்தா ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இதுல ஆஸ்திரேலியா ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. புதிய குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக இந்தியாவில பல்வேறு இடங்கள்ல போராட்டம் நடக்கிறதால முடிஞ்ச வரைக்கும் இந்தியாவுக்கு போறத தவிருங்கள் அப்படின்னு அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. இந்த எச்சரிக்கையை நீங்க கவனமா எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி மீறி நீங்க போறதா இருந்தா அஸ்ஸாம ஒட்டி இருக்கிற நாகாலாந்து, மணிப்பூர், சத்தீஸ்கர் மற்றும் பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி இருக்கிற ஜம்மு காஷ்மீர் பகுதிகளுக்கு போகவே வேணாம் அப்படின்னு ஆஸ்திரேலியா தன்னோட நாட்டு மக்கள் கிட்ட கேட்டுக்கொண்டிருக்காங்க.